ஐயா, சமுதாய தொண்டு செய்ய பெரும்பாலோர் ஏன் முன்வருவதில்லை? மேலும் பொதுநல தொண்டனின் குடும்ப வாழ்வு எப்படி அமைதல் நலம் என்று இரண்டு வினாக்களை தந்தை பெரியாரை நோக்கி விடுக்கிறார்கள் புலவர்மா நன்னன் அவர்கள். நமது நாட்டில் வேறு எந்த தொண்டு செய்வதானாலும் மக்களுக்கு இடம் உண்டு. ஆனால் மனித சமுதாய தொண்டு செய்வதற்கு இடம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனித சமுதாயத்தில் நம் நாட்டை பொறுத்தவரை மேல் கீழ் என்ற தன்மையில் வகுப்புகள் பிரிக்கப்பட்டு விட்டதால் அப்பிரிவின்படி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே மக்கள் வாழ்ந்து பழகவும் சகிப்பும் ஏற்பட்டுவிட்டதால் உயர்வு தாழ்வில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பங்கு ஏற்பட்டு விட்டதால் உயர்வு தாழ்வை ஒழிக்கும் உணர்ச்சி தோன்றாவிட்டாலும் யாருக்காவது தோன்றி அத்தொண்டாற்ற யாராவது வந்தாலும் அதை செய்யவும் சகிக்கவும் அதற்கு இடம் கொடுக்கவும் முடியாத நிலை ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருப்பதோடு கூடுமான அளவு எதிர்க்கவும் வேண்டியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதனாலேயே இந்த நாட்டில் இந்த 2-3 ஆயிரம் ஆண்டுகளாக மனித சமுதாய தொண்டு செய்ய யாருமே எவருமே ஏற்படவில்லை என்பதோடு ஏற்பட முடியாமலும் போய்விட்டது. மனிதன் சுதந்திரம் உள்ளவனாகவும் பொது தொண்டு செய்பவனாகவும் இருக்க வேண்டும் என்றால் அவன் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படியே செய்து கொண்டாலும் பிள்ளைகளை பெறக்கூடாது. அப்படியே பெற்றாலும் அந்த பிள்ளைகளை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும். பொது தொண்டுக்காரர்களுக்கு பெண்டு பிள்ளை குடும்ப பாரம் ஏற்பட்டுவிட்டால் அவர்களில் யோக்கியமாகவும் முழுமையாகவும் உண்மையாகவும் பொது தொண்டு செய்ய முடியாது. இப்படிப்பட்ட மக்களுக்கு கடவுள் மதம் பற்றிய பற்று இருந்து விடுமானால் சுத்த சுத்தமாக பொது தொண்டு செய்ய அவனுக்கு வாய்ப்பே இருக்காது என்று தந்தை பெரியார் அவர்கள் பொது தொண்டு சமுதாய தொண்டு செய்வதற்கு யாரும் ஏன் பெரும்பாலானோர் முன்வருவதில்லை என்பதை விளக்கி அப்படி பொது தொண்டு செய்வ வருபவன் எப்படி குடும்ப பற்றற்று இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையையும் மிக அருமையாக விளக்கியிருக்கிறார்கள். இத்தகைய அருமையான கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். மனிதனை மனிதனாக்குவோம். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. இப்பதிவு பற்றிய தங்களின் கருத்தை பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சிறப்பாக இளைஞர்களுக்கும் இக்கருத்துக்களை கொண்டு சேருங்கள். எண்ணி பார்ப்போம். மனிதனை மனிதனாக்குவோம். வாருங்கள். நன்றி. நாளை சந்திப்போம்.